ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தார் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன நாடு. ஒரு சின்ன நாடு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறது ஒரு புறம் இருந்தாலும், இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அண்டு வேலை பழு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இது மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. இது உண்மைதானா, இதன் பின்னணி என்ன, என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, ஒரு வளர்ந்த நாட்டுக்கு அங்கே போய் வேலை செய்கிறக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. அது வந்து ஒரு நேச்சர் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா, கிட்ட இந்த துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த எமிரேட்ஸ், கத்தார், சவுதி, இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நிறைய லேபர்ஸ் போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கிருந்து, அதாவது மெயினாக ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய லேபர்ஸ் வந்து போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அவங்க இந்தியன் கேம்ப் சேலரியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அதே போல் பார்த்திங்கன்னா, அவங்களோட ஒர்க்கும் வந்து பயங்கரமாக வாங்குகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, இந்தியாவில் அதிகமான மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போனால் நல்லா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில், ஒரு எண்ணத்தில், தாட்ஸில் போனாலும், அங்கே போய் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அவங்கக்கிட்ட அதிகமான வேலை வாங்குறதோட மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு தேவையான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் செஞ்சு கொடுக்குறதில்ல. நீங்களே போனால் தெரியும், மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஏரியானே சொல்லுவாங்க. அந்த ஏரியாஸ் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கும். அந்த சின்ன ஸ்பேஸில் நிறைய பேர் வந்து அங்கே வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரே பாத்ரூமை நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ரொம்ப டஞ்சனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த கத்தார் நாடு, அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து கத்தாருங்கிறது ஒரு சின்ன நாடு. சின்ன நாடுனா எந்த அளவுக்குனா, இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் சின்ன ஸ்டேட்டு திரிபுரா. திரிபுராவோட ஏரியாவை விட சின்னது. அதே போல் பார்த்திங்கன்னா, அசாம் தான் மக்கள் தொகையில் ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்டது. அதை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டை விட சின்ன நாடு தான் இந்த கத்தார் அப்படிங்கிறது. இந்த கத்தாரில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 40% பேர் தான் வந்து அரேபியன்ஸ். மிச்சவங்கள்லாம் வந்து புலம்பெயர்ந்தவங்கள் தான், அதாவது இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ், நேபாள், சீனா அண்டு பாகிஸ்தான், இது போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேட் ஆனவங்க தான் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா 1950 to 60 காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து சுதந்திரமே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாட்டில் எப்படியோ அதே மாதிரி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க 50-60s பசி பட்டினி சாவு அதிகமாக நிகழ்ந்த ஒரு நாடு தான் இந்த கத்தார் அப்படிங்கிறது. ஒரு பாலைவன நாடு. அந்த நாட்டில் எப்படி இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட எண்ணெய் வளம். பாலைவனமாக இருந்தாலும் எண்ணெய் விலை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார நாடுன்னு சொல்கிறாங்க. எந்த வயசு நீங்கள் கேட்டிங்கன்னா, டோட்டலாக பார்க்கும்போது எக்கனாமியில் பெரிய ஆள் கிடையாது, தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்தார் தான். அந்தளவுக்கு அவங்களோட இன்கம் வந்து பர்சனல் இன்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நாட்டுக்கு 2010 நாங்கள் இந்த ஃபுட்பால் கேம், அதாவது ஃபுட்பாலர் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ யாருமே நம்பலை. அதாவது பக்கத்தில் இருக்கிற சவுதி ஆகட்டும், எமிரேட்ஸ் ஆகட்டும், பயங்கரமாக அவங்கள கிண்டல் அடித்தாங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணிடுவீங்களா, உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்கா, நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக கிண்டல் அடித்தாங்க, குவெஸ்டின் கேட்டாங்க. இவங்கெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதில் இறங்கிட்டாங்க. அதாவது ஒரு 8 கிரவுண்ட்ஸ் வேணும். 8 கிரவுண்ட்ஸும் பெரிய கிரவுண்ட்ஸாக, நல்ல கிரவுண்ட்ஸாக இருக்கணும். ப்ளஸ் ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்ஸ், அவங்களுக்கு தேவையான ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரூல்ஸ். அதை மாதிரி தான்
இவங்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த 10 வருஷமாக டெவலப் பண்ணாங்க. அதாவது 2010லேருந்து ஒரு வழியாக டெவலப் பண்ணியும் முடிச்சிட்டாங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா கத்தார் நாட்டுக்கு வந்து தண்ணி தரமாட்டேன், பால் தரமாட்டேன் எல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க. பால் தரமாட்டேன், என்னதான் எதிரியாக இருந்தாலும் பால் தரமாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து ஃப்ளைட்டில் மாடுகளை இம்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ணி அவங்களே பண்ண வச்சு பால் கறந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாங்க. அந்தளவுக்கு அவங்கள ஒரு ப்ரெஷரான, அதாவது சுற்றி இருக்கிற நாடுகளே அவங்கள வந்து ரொம்ப இவங்களை வளர விடக்கூடாது, டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கத்தார் பண்ணி முடித்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6500 பேர், அதாவது 2010லேருந்து ஸ்டில் நவ் வந்து 6500 லேபர்ஸ் வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் அண்டு ஸ்ட்ரெஸ் காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது சாதாரண ஆள் கிடையாது, கார்டியன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு மேகசின் தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃபிஃபா இதை க்வெஸ்சன் பண்ணப்போ நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, கிட்டத்தட்ட இந்த வேலைனால ஒரு 3-4 பேர் தான் இறந்து போயிருப்பாங்க, இதெல்லாம் நேச்சுரலாக இயற்கையாக நடந்த மரணம் அப்படின்னு கத்தார் சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் எப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதோ அப்போருந்தே பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு மனித உயிர் அப்படிங்கிறது விலைமதிப்பற்றது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 6500ங்கிறதுலாம் ஒரு பிக் நம்பர்ஸ். எப்பவுமே வந்து ஒரு இது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு மனுஷன் உயிர் வாழணும், அதாவது வேலை செய்யணும், அவங்களுக்கு தேவையான இவ்வளோ மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு இவ்வளோ தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இரவு பகலாக இவ்வளோ வேலை வாங்கி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டான்னு கேட்குறக்கு எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குது. இது சங்கடமாக இருந்தாது உலகம் பூரா. இது சாதாரணமாக நடக்கிற ஒரு சிம்பிளான நிகழ்ச்சியாக இருக்குது. அதாவது இது வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு, ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி மாடு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் இந்த அரபிக் கண்ட்ரிஸில் எல்லாம் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வந்து கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டை நம்ம கம்ப்ளீட்டாக மறுக்கவும் முடியாது. ஆனால் வந்து இதனால் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதும் நம்ம எதையும் அக்செப்ட் பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கிருந்து போகிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன வேலை இருக்கும், எந்தளவுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கத்தார் நாட்டில் நடக்கிற இந்த மனித உரிமை, அதாவது இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.